இன்றைக்கி நான் தாளிச்சு தயிர் சாதம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு அழகு நான் சாதத்தை நல்லா இது மாதிரி குழைய வடித்து வச்சுருக்கேன். இது சாதம் இப்படி சூடாக இருக்கும்போதே நல்லா கரண்டி வச்சு நல்லா நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. இதை இப்போது ஒரு கடாயில் ஒரு குழி கரண்டி நல்லா நான் ஊற்றிட்டு அது காஞ்ச உடனே என்ன காஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் வந்து நான் வந்து இப்போ பொன்னி புழுங்கல் அரிசி வடிச்சிருக்கேன். நீங்கள் இது இந்த தயிர் சாதம் பச்சை அரிசிலையும் செய்யலாம், புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம். உங்களுக்கு என்ன சாதம் என்ன அரிசி பிடிக்குதோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் தனியாக வடிக்காமல் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் குழைவாக இருக்கணும் சாதம், அவ்வளோதான். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது இதில் நான் ஒரு அரை டீஸ்பூனு கடுகு போடுறேன். கடுகு வெடித்த உடனே ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போடுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு அது கூட நான் ஒரே பச்சை மிளகாவை இப்படி வெதை இல்லாமல் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இஞ்சி பூக்கு தோல் சீவி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு இந்த சாதத்துக்கு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதையும் இங்கே போட்டுருவேன். போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நான் அந்த குழச்சி வச்சுருக்க அந்த சாதத்தை இதில் சூட்லேயே கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டுக்கலாம். இப்போ தயிர் கலக்கும்போது இந்த சாதம் சூடு ஆடினோடனே நம்ம தயிரை கலந்துடலாம். இதில் நான் தயிர் மட்டும் போடுறேன், இதுக்கு ஒரு கப்பு தயிர் போடுறேன். நீங்கள் இதிலே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெண்ணெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா தயிர் பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கட்டிக்கலாம். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா காலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் நீங்கள் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாலும் தயிர் சாதம் மத்தியானத்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு கப்பு தயிர் இதில் போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றுறேன். மறுபடியும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆஃப்லேயே தான் இருக்குது. தயிரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அதில் போட்டுடலாம். நல்லா அப்படியே கலரி விடணும். இப்போ தயிர் சாதம் ரெடி. நான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் காஞ்ச மிளகாய் கூட இந்த மாதிரி குண்டு மிளகாய் நீங்கள் அது கூட எண்ணெயில் வதக்கி போடலாம். அது உங்களோட விருப்பம்தான்.
இப்போ நான் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீங்கள் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம். இப்போ தயிர் சாதம் ரெடி. தயிர் சாதத்துக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணலாம், இல்லைனா கத்திரிக்காய் பொரியல், இல்லை எல்லா வறுவல் வேணால் வாழைக்காய் கருணக்கிழங்கு எது வேணால் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் எல்லாத்தை விட பெஸ்ட்டு காம்பினேஷன்னா அது மாங்காய் ஊறுக்காய் தான். மாங்காய் ஊறுக்காய் நம்ம சேனல்லேயே போட்டிருக்கோம், அது பாருங்கள். தயிர் சாதம் மாங்காய் ஊறுக்காய் ரெடி.